அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 10:19 வரை சுவாதி நட்சத்திரம் லக்னம். ஒருவர் பிறந்த நேரத்தில் வான் மண்டலத்தில் எந்த இடம் நேர் மேல் இருக்கிறதோ அதுவே லக்னம் என்று சொல்லப்படுகிறது. அது ஸ்தூலமாக இருக்காது, சூட்சமமாக இருக்கும். மணிக்கணக்கை வைத்து தான் நாம் அறிய முடியும். 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை லக்கண மாற்றம் வைத்துக்கொண்டு 6 மணிக்கு ஆரம்பித்தது அந்த லக்கணம், இப்பொழுது 10:00 இந்த லக்கணம் தான் இருக்கும் என்று துல்லியமாக யூகிப்பது, இதுதான் லக்கணம். இந்த லக்கணத்தினுடைய பலன் என்ன? எஞ்சான் உடலுக்கு தலையே பிரதானம். சரி, இந்த லக்கணத்தை எதற்கு ஒப்பிடலாம், எதற்கு ஒப்பிட்டால் ஓரளவு அல்லது பெருமளவு பொருத்தமாக இருக்கும்? மூளைக்கு ஒப்பிடலாம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா இடங்களிலும் எல்லா நரம்புகளும் தசைகளும் அனைத்தும் மூளையின் கட்டுப்பாட்டில்தான் இயங்க முடியும். எல்லா செயல்களையும் இந்த மூளையினுடைய கட்டுப்பாட்டில்தான் வருகிறது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நன்றாக இயக்குகின்றது. ஆக லக்கணம் அதி முக்கியம். இந்த லக்கணத்தினுடைய பலனை அறிவதற்கு அகம் புறம் ஒவ்வொரு பாவத்திற்கும் அதுதான். புறம் என்று சொல்வது நீங்கள் சொல்லாமலேயே உங்களை பார்த்தவுடன் உங்களை பற்றி அறிந்து கொள்வது புற விஷயம். அக விஷயம் அப்படி அல்ல. இந்த அக விஷயம் ஒரு சிலருக்கு தங்களை பற்றி தாங்களே அறிந்து கொள்ள முடியாமலும் இருக்கும். சற்று கஷ்டமான வினோதமானது அக விஷயம். இந்த புற விஷயம், இந்த புற விஷயத்தை மட்டும் இப்போது பார்ப்போம். அக விஷயத்தை முடிந்தால் பிறகு பார்ப்போம். ஏனென்றால் இரண்டையும் ஒரு சேர சொல்வதென்று சொன்னால் நீங்கள் குழம்பி போவீர்கள், ஒன்றுமே புரியாமல் போகும். எனவே புற விஷயம் முதலில் அறிய வேண்டியது. புற விஷயம் என்ன? லக்னாதிபதி யார்? அது என்ன கிரகம்? அவனுடைய இயல்பான குணம் என்ன? சுபனா அசுபனா? சரம் சரம் உபயத்தில் எந்த வீட்டுக்கு உடையவன்? அவன் ராசி கட்டத்தில் எந்த இடத்தில், எத்தனையாவது இடத்தில் இருக்கிறான்? ஆதிபத்தியம் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறான்? யாருடைய நட்சத்திரம் பெற்றான்? யார் இவனை பார்க்கிறார்கள்? இத்தனையும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இப்படி அறிந்த பிறகு ஓரளவு நமக்கு கிடைக்கும். அதற்கு பிறகுதான் இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன? 9 பாதங்களை உடையது ஒரு ராசி கட்டம். அவர் யாருடைய நட்சத்திரம் ஏறினான், அந்த நட்சத்திரத்தை அதிபதிக்கு என்ன ஒரு அம்சம், இவைகளையும் பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு லக்கணம் நாம் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு குணத்தை மட்டுமல்ல, இன்னும் சில குணங்களுக்கும் அதிபதி. ஆனால் லக்கணம் என்னவோ அதுதான். உதாரணமாக மேஷ லக்கணம் கோபக்காரனாகவும் இருப்பான், ரசனைக்குரிய பேச்சு உள்ளவனாகவும் இருப்பான், தொண்டனாகவும் இருப்பான். இந்த விஷயங்களை தான் அடுத்து வரும் நாட்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே,
நல்ல நாள் இந்த நாள். புகழுக்குரிய ஒரு செயலை செய்து ஒரு நல்ல புகழை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம் என்று காட்டுகிறது, மறுபாதி லாபம் என்று காட்டுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, புகழ் பெறுவீர்கள். நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை திறமையாக செய்து முடித்து இந்த புகழினை பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் வித்தையை திறமையை பயன்படுத்தி முழுமையாக பயன்படுத்தி வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குவதும் வரவேண்டிய நல்லதை வரவழைப்பதும் நிச்சயம் நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல் நன்றாக யோசித்து பார்த்து தக்கதோர் வழியை காண்பது. காண்பீர்களா? காண்பீர்கள். நல்ல நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, ஒவ்வொருவர் அடுத்தவரை மயக்கும்போது ஒவ்வொரு ரூபத்தில் மயக்குவார்கள். ஒருவர் பணத்தை காட்டி, ஒருவர் தன் திறமையை காட்டி, ஒருவர் தனது அந்தஸ்தை அழகை காட்டி, நீங்களும் மயக்குகின்றீர்கள். எப்படி? உங்கள் பேச்சால் மயக்குகின்றீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தீதும் நன்றும் பிறதர வாரா. உங்களுக்கு பொருத்தமான ஒரு பாட்டு இது. இன்றைய தினம் ஒரு சில கஷ்டங்கள் உங்களுக்கு வருகின்றன. வேறு யாரோ அனுப்பி அல்ல, நீங்களே வரவழைத்து கொள்வது. கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதற்காக உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு பெரும் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, திருப்தியான லாபம் உண்டு, நல்ல வருமானத்தை பார்ப்பீர்கள். இந்த தனுசு ராசிக்கே ஒரு சிறப்பான ஒரு குணம் உண்டு. சுத்தமாக செய்ய தெரிந்தவர்கள். சுத்தமாக அவர்கள் செய்கின்றார்களா இல்லையா என்பது வேறு, சுத்தமாக செய்ய தெரிந்தவர்கள் இவர்கள். அப்படி ஒரு வேலையை சுத்தமாக செய்து நற்பலனை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, ஆற்றில் ஒருகால் சேற்றில் ஒருகால் வைக்கக்கூடாது. ஒரு வேலையை செய்கிறோம் என்று சொன்னால் அதிலே ஒரே குறியாக இருக்க வேண்டும். செய்யலாமா வேண்டாமா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்ற தடுமாற்றம் கூடாது. அந்த தடுமாற்றம் இன்று உங்களுக்கு வருகிறது. அது செயல்பட்டால் நஷ்டம் அடையலாம். கவனம். கும்பராசி அன்பர்களே, பேருக்கு ஏற்றாற்போல் கும்பத்துக்கு ஏற்றாற்போல் இன்று நீங்கள் மற்றவர் கண்களுக்கு கும்பமாக காட்சியளிப்பீர்கள். பேச்சாலும் செயலாலும் நல்ல நாள்.
மேஷராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.